ப்ரைஸ்லார் பெஸ்ட் சென்ஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோம்பேறியாக இருக்காமல் கடினமாக நம்ம உழைக்கணுன்ற தலைப்பில் நம்ம ஒரு மாறு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வேதத்தில் வந்து நிறைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியாக இருக்கவங்க நீங்கள் எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க அப்படி இப்படின்னு இருக்கும். நிறைய நேரம் இது கேட்குறதுக்கு வேணால் நமக்கு ஒரு ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கலாம், என்னடா அப்படி சொல்கிறாங்களே, நம்மளை கூட நிறைய பேர் திட்டிக்கலாம், ஏன் அப்படி சோம்பேறித்தனமாக இருக்குது, ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, கடினமாக உழைக்கும் போது மட்டும்தான் அந்த திருப்தி, அந்த நம்முடைய கைகளினுடைய பலனை நம்ம சாப்பிட்றப்ப தான் அதில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம இதை ஒரு ஸ்டோரியோடு நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் இருப்பானா, ஒரு சின்ன பையன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து கீழ்ப்படியவே மாட்டானா, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பானா, எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டானா. உடனே அவங்க அப்பா வந்து இவனுக்கு ஏதாவது நம்ம ஒரு லெசன் வந்து சொல்லிக் கொடுக்கணும், எப்படியாவது இவனை சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளையிலும் உனக்கு சாப்பாடு கிடையாது, நீயா சம்பாரித்து வந்து நீ ஏதாவது எனக்கு காசு கொடுத்தேனா கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் இந்த பையன் போய் அம்மாட்ட வந்து போய் எப்படியாவது அம்மா காசு தாங்க காசு தாங்கன்னு எப்படியும் நச்சரித்து காசை வாங்கிட்டு வந்துடான். சரி, அம்மாக்கள்னால் கொஞ்சம் இறக்கமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காசை வந்து கொடுத்துட்டாங்க. உடனே இவன் போய் ஒரு அவங்க அப்பாட்ட போய் அந்த காசை காமிச்சு எனக்கு சாப்பாடு தாங்க அப்படிங்கிறான். இவன் அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு, இவன் வந்து யார்கிட்ட போய் உழைக்கவே இல்லை, சும்மா போய் காசு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். உடனே அவங்க அப்பா சொல்லுவான், நீ போய் இது கிணத்துல எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லுவானா. உடனே சரின்னு சொல்லிட்டு இவனும் போய் கிணத்துல போய் எரிஞ்சிட்டு வந்துடுவானா. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்களா, இங்கே போயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து மறுநாள் வந்து இந்த பையன் என்ன செய்வானா, ஐயோ அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, இப்போ என்ன செய்யணும் யோசிக்கிறப்பா, அவங்க தாத்தா அவங்க வீட்டில் இருப்பாங்களா. உடனே சரி சொல்லிட்டு தாத்தாட்ட போய் வந்து காசு கேட்பானா. அதேமாதிரி சரி பேரனும் பட்டினியாக இருவானேன்னு சொல்லிட்டு தாத்தாவை இறக்கப்பட்டு காசு கொடுப்பாங்கண்ணா. அதை போய் இவன் வந்து மறுநாள் அப்பாட்ட கொடுப்பானா. அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுமா, இன்றைக்கி இவன் உழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு நீ இந்த காசையும் இப்போ கிணத்துல போய் எரிஞ்சிரு அப்படின்னு. உடனே இவனும் வந்து போய் எந்த கேள்வியே கேட்க மாட்டானா, போய் கிணத்துல போய் எரிஞ்சிருவானா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தாட்ட தெளிவாக சொல்லுவாரா, இந்த மாதிரி நீங்கள் யாரும் காசு கொடுக்காதீங்க, நான் வந்து அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து இவன் போய் திருப்பி காசு கேட்டாலும் அவங்க தாத்தா கொடுக்க மாட்டான். இப்படி அம்மாவும் போயிட்டாங்க, பக்கத்தில் இருந்த தாத்தாவும் வந்து நமக்கு யாரும் தரமாட்டோம்னால தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து புத்தி தெளியுது. சரி, நமக்கு எப்படினாலும் நமக்கு வந்து இப்போ ஏதோ நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைவீதி பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தான். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வேலை கேட்டு போயிருந்திருக்கான். வேலை கேட்டு போனோடனே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த மூட்டை இந்த மாதிரிலாம் இருக்கும்னா, இந்த மாதிரிலாம் நீ வந்து எனக்கு இங்கே தூக்கி வச்சு என் வீட்டில் நீ கொண்டு போய் விட்ட அப்படின்னா நான் உனக்கு வந்து மூணு பைசா மாதிரி நான் உனக்கு தரேன், மூணு காசு மாதிரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு. இவ்வளோ பெரிய தூக்கிட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கான், ஏன்னா இவ்வளோவுக்கும் இவ்வளோ தான் தர்றாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு காசாச்சு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வெயிட்டையும் தூக்கி அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த மூணு பைசா காசையும் வந்து வாங்கிட்டு வருவான். இப்படி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஆயிடும், ஏன்னா மூட்டை இந்த மாதிரி பெருசாக தூக்கணும் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிரும். அப்படியே டயர்டாக வீட்டில் வந்து அவங்க உட்காந்தோடனே அவங்க அப்பா வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டேன், அவங்க அப்பா வந்தோடனே ஓடியே போய் இந்தாங்க நான் இது வந்து இன்றைக்கி வந்து இந்த மூணு இது மூணு காசை வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பாரித்த அந்த மூணு காசை வந்து கொடுப்பான். உடனே வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க அப்பா, நீ இந்த காசு இந்த மூணு இதையும் எடுத்து நீ வந்து கிணத்துல போடு அப்படின்னா அவங்க சரியான கோவம் வந்துருச்சான். என்னது, நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் அப்படியே வந்தோடனே அவனுக்கு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் வேர்வை சிந்தி நான் அவ்வளோ வெயிட்டு தூக்கி நான் கஷ்டப்பட்டு அங்கே கொண்டு போய் சொன்னது நீங்கள் சும்மா சாதாரணமாக கிணத்துல போய் போடுங்க அப்படின்னு சொன்னான். அப்படின்னு வந்து போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசினான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ இந்த இதை கற்றுக்கணுன்றது ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து உனக்கு இப்படி பண்ணேன். இப்போ தெரியுதா, சும்மா நான் வந்து நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் நீ சும்மா இஷ்டத்துக்கு இப்படி செலவழிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து அது வந்து ஈஸியாக நீ செலவழிக்கலாம். வர காசை நான் வந்து நீ போடுனாலும் நீ போட்டுட்ட, ஆனால் நீ உழைச்சி வர காசை மட்டும் நீ போடு நான் போடுன்னு சொன்னால் நீ கேள்வி வந்து கேட்குற, இப்போ தான் உனக்கு வந்து அந்த காசுடைய அருமை தெரியுது அப்படின்னு வந்து அவங்க வந்து அப்போ வந்து சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் அன்னையிலேருந்து அவன் வந்து ஓகே இப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு வேல்யூ இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்தனுடைய வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை வந்து கற்றுக்கிட்டான். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தல பவுல் வந்து தெசலோனிக்கே சபைக்கு வந்து எழுதியிருக்கார். இந்த வசனம் பார்க்குறப்ப வேணால் நமக்கு ஒரு ஹார்ஷாக வந்து பவுல் வந்து திட்டுற மாதிரி வந்து நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதுதான் உண்மை. நம்ம அவர் சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 2 தெசலோனிக்கே 3 அதிகாரம் 10-12 வரை,
ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். இதை பவுல் அப்போஸ்தலர் வந்து அன்றைக்கு அவங்களுக்கு புத்தி சொல்கிற போல நம்மளுக்கும் இது வந்து ஒரு புத்தியாக சொல்கிறாரு. வேலை செய்யாதான் நீங்கள் சாப்பிடவும் கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் புத்தி சொல்கிறாரு. இது அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்தும் கட்டிக்கிறாரு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதே 3 7 8 நம்ம படித்தோம்னா தெரியும், இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கடினமாக உழைத்து நம்ம அதற்குரிய பலனை சாப்பிடும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு ஒரு வேல்யூ, நம்ம அதனுடைய வேல்யூ நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்க முடியும். ஏதோ ஒரு சாதிச்சது போல் ஒரு திருப்தி கிடைக்கும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன முடியுதோ இந்த ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக கொடுக்கணும். நிறையா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைங்க படித்து வந்து எதுவுமே செய்யாமல் இருக்காங்க, வேலைக்கு தேடுறது ஒரு பக்கம், ஆனால் வேலையே கிடைச்சாலுமே நான் தேடவே மாட்டேன், இல்லை வேலையே கிடைச்சாலும் நான் சும்மாவே இருப்பேன் கொஞ்ச நாள், அப்படியே ஜாலியாக இப்படியே நம்ம ஒப்பித்தலாம் இருக்கேன், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் இருந்தோம்னா நம்ம குடும்ப கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சு கொண்டு கடினமாக உழைத்து அதனுடைய பலனை நம்ம சாப்பிடும் போது தான் அது உண்மையான சந்தோஷமும் ஆண்டவர் தர ஒரு இலைப்பாறுதலும் இருக்குது. ஏன்னா இது வந்து சும்மா சாதாரணமாக உலகப்பிரகமாக ஒரு கதை எடுத்து சொல்கிறதில்லை, வேதத்துலேயும் அதை தான் சொல்லியிருக்கேன். அதனால் கிறிஸ்தவராகிய நம்ம வந்து சும்மா நம்ம அமைதலாக இல்லாதபடிக்கு நம்ம கண்டிப்பாக உழைச்சி நம்ம சாப்பிடுவோம், கண்டிப்பாக அதனுடைய பலனை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.